வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பைத்தான் கிளாஸ்ல வந்து ஃபார் லூப் ஒயில் லூப்க்கு அடுத்ததா இந்த ரெண்டு லூப்லையும் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒரு முக்கியமான ரெண்டு கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபார் லூப்பு, தென் ஃபார் லூப்ல யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்சுங்கிற ஒரு மெத்தடையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதை நான் டெலீட் பண்ணுறேன். தென் நவ் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லூப்பை வந்து பிரேக் பண்ணுறது, அதுக்கு ஒருபாடு கண்டினியூ பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஏங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து ஸ்மால் லெட்டர்லேயே கொடுப்போம், டெக்ளேர் பண்ணுறேன். இது வந்து லிஸ்ட், 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, தென் இதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸ் இன் ஏ, அதை நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். எக்ஸ் இன் ஏ கோலன், தென் இன்டென்டேஷன் இருக்கும், அதில் பிரிண்ட் பண்ணுறேன் என்னத்தை எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், முடிஞ்சு. ஓகேவா, தென் இங்கேயும் ஒயில் லூப்பையும் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஒயிலுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஐங்கிற ஒரு டெக்ளேர் பண்ணணும், ஒரு வேரியபிளை ஐஸ் ஈக்குவல் டு 0. நான் இந்த வேரியபிள் எடுத்துக்கல, ஏங்கிற வேரியபிள் எடுத்துக்கல, நான் இதுக்கு வந்து ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இங்கே. தென் ஐ லெஸ் தென் 5, ஸ்பேஸ்லாம் தேவையில்லை. ஓகே, தென் கண்டிப்பாக கோலன் இருக்கணும். தென் இங்கே பிரிண்ட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, அண்ட் அப்புறம் ஐயை வந்து ஆட் பண்ணணும், ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ ரன் பண்ணுறோம், இதில் எதுவுமே எரர் இல்லை, நல்லா பார்த்துங்க. இப்போ ரன் பண்ணுறேன், இப்போ என்ன வருது, ரெண்டு கோடுமே ரன் ஆகிருக்கு, நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் வந்து இது இந்த இடத்த தான் நான் கோடிக்கு ரெண்டையும் பிரேக் பண்ணி சும்மா ஒரு இது கொடுப்போம். ஓகே, பிரிண்ட் எக்ஸ், ஓகேவா? ஓகே, ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ எப்படி ரன் ஆயிருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லணும் தேவை கிடையாது உங்களுக்கு. ஏங்கிற வேரியபிளில் லிஸ்ட்டு இருக்குது, ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஏ. அப்போ இது ஒன்று ஒன்றையும் நம்ம என்ன பண்ணுது, இது பிரிண்ட் பண்ணுது, அதான் 0, 1, 2, 3, 4, 5 வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அது எங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு லூப்புக்குள்ளே நம்ம பேரண்ட் லூப்புக்குள்ளே ஒரு லூப்பை யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு லூப்புக்குள்ள ஒரு லூப்பை பயன்படுத்தி இந்த பிரேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு எப்படி தேவைன்னா, ஆன்சரு இந்த 0, 2, 1, 2, 3, 4, 5 இருக்குல்ல, இதில் எல்லாமே எனக்கு தேவையில்லை. இதுதான் நம்ம வந்து சிந்திக்கணும், நமக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது பெரிய கண்டென்ட்டாக இருக்கும், அதுலேருந்து நம்ம குறிப்பிட்ட பகுதி மட்டும் நம்ம பேர்த்து எடுக்கணும், அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் எண்டு ஒரு அந்த நடுவில் இருக்கும், அந்த எண்டு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எடுக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, அப்போ 0லேருந்து எனக்கு 3 வரைக்கும் தேவை, ஓகேவா, அதுக்கு பிற்பாடு உள்ளது எனக்கு இதில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3 வந்துச்சுன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டிடு. இப்போ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிரேக், அதிலே வரும் பாருங்க, பிரேக் வந்துச்சா? ஓகே, ஓகே, இப்போ பாருங்க ரன் பண்ணுறேன், 0, 1, 2, புரியுதுங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸ் இன் ஏங்கிறப்ப 0ங்கிற வேல்யூ வரும், 7 இருக்கு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ அதாவது 0 = 3, அப்போ வந்து இது ஃபால்ஸ் ஆகிடும், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லூப் ப்ராசஸ் ஆகாது, பிரிண்ட் பண்ணிடும். தென் 1 வரும், 1 = 3 ஃபால்ஸ் ஆகிடும், இது வந்து இதாகாது, ஆட்டோமேட்டிக்காக இது பிரிண்ட் ஆகும். 2 = 3 ஃபால்ஸ் ஆகிடும், இது பிரிண்ட் ஆகும். தென் ஃபார் 3 இன் ஏ, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3னா 3 = 3ங்கிறப்ப இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுறப்ப இந்த கோடு எனேபிள் ஆகும். இந்த கோடு எங்கே எனேபிள் ஆகும்னா, இது டைரெக்டாக அந்த பாருங்க, பிரேக் மே ஒன்லி அக்கர் சின்டெக்ட்லி நெஸ்டட் இன் ஃபார் ஆர் ஒயில் லூப். இந்த இஃபுடைய இந்த லூப் ப்ராசஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது வந்து பிரேக் பண்ணாது, டைரெக்டாக ஃபார் லூப்பு தான் வந்து, ஃபாரு அல்லது ஒயில் லூப்பு தான் இது வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா, இது இந்த இந்த நேரம் இந்த இடத்துல இந்த கோடிங் எக்ஸிக்யூஷன் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக இங்கே தான் போகும், இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பிரேக் எங்கே போகும்னா ஃபாருக்கு தான் போகும்.
அதனால தான் இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ரெண்டாவது பிரேக்குங்கிறது நிப்பாட்டிடுங்கிறதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? டைரெக்டாக இந்த இடத்துக்கு போய் டோட்டலாக இந்த கோடிங் பிளாக்கே வந்து அது எக்ஸிக்யூஷன் பண்ணாமல் நிப்பாட்டிடும். ஓகேவா? அதே போல் தான் வந்து இதுலேயும் இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 2 வச்சுக்குவோம். ஓகே சாரி, ஐ இஸ் ஈக்குவல் டு 2 தென் பிரேக். ஓகே, இந்த இடத்துல ஏன் எரர் காட்டுறதுன்னா கோலன் யூஸ் பண்ணலை. இப்போ பாருங்கள் அதே தான் 0 1 2. ஓகேவா? ஜீரோவாக இருக்கிறப்பையும் பிரச்சனை இல்லை, 1 இருக்கிறப்பையும் பிரச்சனை இல்லை, 2 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடுது, 3 வந்து பிரிண்ட் ஆகலை, நமக்கு 5 வரையும் கண்டிஷன் இருக்குது பட் 3 பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். கண்டினியூவில் தான் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த இடத்துலனா பிரேக்குக்கு அடுத்தது கண்டினியூ, கண்டினியூ தான். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ரன் பண்ணுற ப்ரோக்ராமை, இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். கண்டினியூங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா 0 1 2 3 வெள்ள பாருங்க. ஏன் 3 வெள்ள? கண்டினியூனா தொடருன்னு அர்த்தம். எதா என்ன ஆகுதுன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுங்கிற வேரியபிளில் ஒவ்வொரு வேரியபிளும் எக்ஸ் வந்துடும். ஓகேவா? வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவும் எக்ஸுக்கு வந்துடும். 0 in A, இப்போ 0 is not equal to 3, கண்டினியூங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸு, பிரிண்ட் ஆகிடும். 0 1 0 பிரிண்ட் ஆகிடும், 1 பிரிண்ட் ஆகிடும், 2 பிரிண்ட் ஆகிடும், அது வரையும் ஆயிடுச்சு. அப்போ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறப்ப, 3 is equal to 3ங்கிறப்ப இந்த கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸிகியூஷன் ஆகிடும். எக்ஸிகியூஷன் மீன்ஸ் இது என்ன பண்ணும்னா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபார் லூப்புடைய அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கலாக ஃபாருக்கு போய் தொடர்ந்து அதுக்கு பிற்பாடு எக்ஸிகியூஷன் ஆகும். இதோட வேலை என்னன்னா, அந்த கண்டினியூக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு லைனையுமே வந்து அது வந்து எக்ஸிகியூஷன் பண்ணாது, அதுக்கு அடுத்து திருப்பி வந்து ஃபாருக்கு போயிடும். அப்போ ஃபாருக்கு வந்து போகும்போது 3 அடுத்தது என்ன, 4. அப்போ 4 5 எல்லாம் பிரிண்ட் ஆகுது, தெரியுதுங்களா? ஓகே, இதே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். டேக்ஸ் சம் டைம், ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இங்கே பாருங்க, 2 2 2 2 2 2 போயிட்டே இருக்குது பாட்டுக்கு, தெரியுதுங்களா? இஃப் இஸ் ஐ ஈக்குவல் டு 2னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் -1, என்ன காரணம் தெரியுதுங்களா? பிரிண்ட் ஆகி இங்கே இருக்கிறதுனால. இப்போ பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஜீரோ ஒன் அங்கே வச்சு நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, இங்கே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் அதோட இடையில வந்து நான் இன்சர்ட் பண்ணதுனால அப்படி ஆயிடுச்சு. நல்லது தான் அங்கே இருந்ததுனால. ஓகே, இப்படி தான் இருக்கணும், அது கோடிங் இங்கே இருக்கிறத மறந்துடுங்க. நம்ம இடையில தானே இன்சர்ட் பண்ணுறோம். வைல் ஐ லெஸ் தென் 5, ஓகேவா, சாரி ஐ கிரேட்டர் தென் 5, ஐ கிரேட்டர் தென் 5 இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 0ங்கிற வேல்யூ வரும், 0 is greater than 5. அப்போ ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ட்ரூ ஆகுது. தென் இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 2 அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடுது, பிரிண்ட் ஐ. இப்போ 0 பிரிண்ட் ஆகுது. தென் 1 வருது, ஏன்னா இந்த இடத்துல ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1னு ஆட் பண்ண ஆகுதா, 0 + 1 வந்து 1. தென் 1 is greater than 5, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ட்ரூ ஆகுது. நெக்ஸ்ட் லைன் வருது, 1 is not equal to 2, ஃபால்ஸ் ஆகுது. அப்போ இது எக்ஸிக்யூஷன் ஆகாது, இது பிரிண்ட் ஆகுது. ஓகே, தேர்ட் லைன் என்ன ஆகுது, 2 is equal to 2, 1 + 1 2 2 is equal to 2. இப்போ கண்டினியூங்கும் போது இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு கீழே உள்ள லைன் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூஷன் ஆகாது, நான் சொன்ன மாதிரி. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாம் எங்கே போகுது, மேலே போகும். ஓகேவா? ஏன்னா இந்த இதுக்கு கீழே இன்னொரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு, 2 is equal to 2 + 1 3 இந்த இடத்துல ஆகணும், ஆகாது. அப்போ ஐயோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கு, கண்டினியூங்கிற இடத்துல ஐயோட வேல்யூ 2 தான் இருக்கு. 2ங்கும் போது இந்த இடத்துக்கு போது 2 is greater than 5ங்கிறத இந்த இடத்துல வந்து 2 விட 5 தான் பெருசு. ஸோ இந்த இடத்துல 2 ஆகுது. தென் இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்ப இந்த இடத்துக்குள்ளேயே ப்ரோக்ராம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கு, அதுக்கு மேலே போக முடியல. 2ங்கிற வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக விட மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லைனை கட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அங்கெல்லாம் ரன்னு, தென் ரன் ஹலோ வேர்ல்டு, ஸ்டாப் அண்ட் ரீரன். இப்போ பார்த்தீங்களா, 1 3 4 5, புரியுதா? ஏன் 0 பிரிண்ட் ஆகலைன்னு தெரியுதா? பிகாஸ் ஐன்னு இங்கே வேல்யூ இருக்குது, ஐ வந்து இந்த இடத்துல வந்து ட்ரூ ஆகுது. உடனே இங்கே வேல்யூ என்ன ஆயிடுது, ஐயோட வேல்யூ வந்து 0 + 1 = 1 ஆயிடுது. இஃப் 1 = 2 ஃபால்ஸு, தென் பிரிண்ட் ஐ 1, அதனால தான் 0 பிரிண்ட் ஆகலை. தென் 2 ஏன் பிரிண்ட் ஆகலைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல கண்டினியூ வந்துடும், அதனால பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாமல் டைரெக்டாக ஒயில் லூப்புக்கு போயிடும். ஒயில் லூப்புக்கு போயிட்டு இந்த இடத்துல என்ன ஆயிடுது, 2 greater than 5, இந்த இடத்துல 3 மாறுது.
தென் இஃப் த்ரீ இஸ் நாட் ஈக்குவல் டு டூக்கு இந்த இடத்த ஃபால்ஸ் ஆகிடுது தென் பிரிண்ட் த்ரீ. அதனால தான் த்ரீ ஃபோர் ஃபைவ் வருது. புரியுதுங்களா? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டைம் கொஞ்சம் எழுந்துருச்சு, சாரி.